hello, welcome and welcome back to the channel Akshayan Beauty Tips and Kitchen Recipes. So friends, இன்னைக்கு வந்து ரெமெடியோ ரெசிபியோ எதுவும் நம்ம பார்க்க போறது இல்லைங்க. பாப்புல வந்து நான் இன்னைக்கு சில திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே கிட்ட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நான் எப்ப எப்ப வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கியூட்டான என்வேபியோட மிட் மேட் லிப் கிரையான்ஸ். ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே ரொம்ப நியூ ஷேட், என்னோட ஸ்கின் டானுக்கு ரொம்பவே செட் ஆகுற மாதிரி ஒரு லிப் கிரையான் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு எப்பவுமே நியூ ஷேட் லிப் கிரையான் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூ ஷேட் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் அண்ட் இதுவுமே பிங்க் தான், ஆனால் ரொம்ப லைட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூவாக இருக்கும். இது ஓரளவுக்கு லுக் தெரியும், நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ இது ரெண்டு நான் பிக் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி நியூ ஷேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் நியூ ஷேட் தான் நான் பிக் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதோட இது பார்த்தீங்கன்னா 21 போட்டிருக்காங்க இதோட ஷேட் நம்பர். ஸோ இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கிளாசி ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய லிப் கிரையான் சொல்லுவாங்க. பார்த்தோன்னா நான் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கிளாசியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்துட்டு நல்லா மேட் ஃபினிஷும் சேர்த்து கொடுக்குது. ஸோ இது கிளாசி அண்ட் இது ஒரு லைட்டா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுக்குது. கிளாசி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு மேட் ஃபினிஷ்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு லைட்டா மேட் ஃபினிஷ் வித் கிளாசியா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நியூ ஷேட் தான் நான் எப்பவுமே பிக் பண்ணுவேன். ஸோ அதுக்காட்டி இது ரெண்டுமே நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்க்கலாம் இந்த என்வேபியோட மூணு திங்ஸ் நாங்க காமிக்க போறேன் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணு வந்து கன்சீலர், ஒண்ணு வந்துட்டு கலர் கரெக்டர், ஒன்னு கான்டூரிங். சோ நான் இதுக்கு முன்னாடி என்வேபியோட லிக்விட் பேஸ் கன்சீலர் கலர் கரெக்டர் கான்டூரிங் இது மூணுமே யூஸ் பண்ணேன். பட் அது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ இந்த தடவை இது பிக் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்பவே நல்லா இருக்கும் கூட. ஆக்சுவலி நான் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மூணு ஐட்டமும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம் இதோட ப்ரைமர் தாங்க நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்ல க்ளோயிங் கொடுக்குது அண்ட் ஸ்கின்னோட நல்லா செட் ஆயிருக்கு. நமக்கு வந்துட்டு இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்காங்காட்டி ப்ரைமர் போட்டிருக்க ஒரு ஃபீலிங்கே கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ரைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஓகே, பட் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட கையில் பாதி கூட வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி இருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க. பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 225 rupees சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லா திங்ஸோட ரேட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தா காஜலும் ஐலைனரும் நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த காஜல் பத்தி சொல்லணும்னா சூப்பர் காஜலுங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய காஜல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பிராண்டட் காஜல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு லுக் கொடுத்த காஜல் நான் இது வரைக்கும் பாக்கலைங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த காஜல். நம்ம ஒரு கோட் கொடுத்தோம்னாலே நல்லா டார்க்கா தெரியுது. நம்ம ரெண்டு மூணு கோட் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதோட ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். இது ரேட்டுமே ரொம்ப கம்மிங்க, 69 or 79 rupees சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா டார்க்கா இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் பத்தி சொன்னோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் இதுக்கு வந்துட்டு இவ்வளோ ரேட் கொடுக்கணும் மட்டும் நான் யோசிக்கிறேன். ஸோ இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்றாங்க என்விபியோட குவாலிட்டி வைஸ் என்விபியில எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பட் குவான்டிட்டி ஒரு சில திங்ஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பார்த்தீங்கன்னா இது என்னோட ரெண்டு விரல் சைஸ் தான் இருக்கு. இவ்வளவுதான் வந்துட்டு இதோட ஹைட்டே. இதோட ரேட் 190 rupees சம்திங் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இது
ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ஒர்த்துங்க, குவாலிட்டி வைஸ் ஒர்த்துங்க, பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட கேப் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீளமா இருக்கு அப்படின்றத பாருங்க. சில ஐலைனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப் வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும், நமக்கு வந்துட்டு ஐலைனர் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த வந்து இந்த கேப் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம ஐலைனர் ஈஸியா வந்துட்டு போடுற மாதிரி இருக்கு. அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபும் கூட. ஷேரும் பாத்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகுதுங்க, நான் உங்களுக்கு போட்டு வேணாலும் காமிக்கிறேன். சோ பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இது நல்லா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாட்டர் ப்ரூஃபா இருக்கங்காட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது பாக்கலாம். லைட் ரெட் வித் ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் செட் ஆயிருது. அண்ட் இது ரொம்ப மேட் பினிஷும் கூட. நம்ம போட்டு வித் இன் 2 செகண்ட்ஸ்லயே வந்துட்டு நம்ம லிப்ஸோட நல்லா செட் ஆயிருது, ஸ்மஜ் ஆக மாட்டேங்குது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃபும் கூட. இதோட ஷேடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டோம்னா போட்ட உடனே வந்துட்டு நம்ம லிப்ஸோட செட் ஆயிருது, ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 195 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிக் பண்ண கலர் வேற, வந்த கலர் வேற, நான் லைட் நியூ ஷேட் மாதிரி தான் பிக் பண்ணேன். பட் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் கலரா வந்துருச்சு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது, ஓகே இருக்கட்டும் அப்படின்னு. காம்பாக்ட் பவுடர் தாங்க, இதுல SPF 40 சேர்ந்து இருக்கு. நம்ம ஸ்கின்ல போட்டோம்னா லைட் வெயிட்டா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு, நம்ம ஸ்கின்னோட செட் ஆயிருது. நான் இதுக்கு முன்னாடி லாக்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லோட்டஸும் வச்சிருக்கேன். சோ இது ரெண்டுமே எங்கிட்ட இருக்குதா, நான் இதையும் யூஸ் பண்றேன் தான். சோ இது ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு, என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப செட் ஆயிருது. லாக்மி அண்ட் லோட்டஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, என்னோட ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா. பட் இது வந்துட்டு சூப்பரா செட் ஆயிருதுங்க, என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிருது. சோ இந்த காம்பாக்ட் பவுடர் நான் பிக் பண்ணிருக்கேன். என் பேவோட மேக்கப் பிக்சர், இந்த மேக்கப் பிக்சர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ண எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும் பட் இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரே இடத்துல மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகுது. சோ வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இது ஒண்ணு மட்டும்தான் இதுல டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் பண்றேன். சோ இது மட்டும்தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் பண்றேன். சோ இந்த ஒரு இடத்துல ஸ்ப்ரே ஆனாலும் சோ ஈவன எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தா பரவாயில்ல. சோ டைரக்டா இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஸ்ப்ரே ஆயிருக்கு. மித்தபடி இது குவாலிட்டி வைஸ் ஓகே, பட் இது கொஞ்சம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒழிகிறது. சோ அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், ஸ்கின்னுக்கு வந்துட்டு சூப்பரா செட் ஆகுது, எல்லா ஸ்கின் டோனுக்கு இது செட் ஆகும். சோ இந்த NYB-ஓட லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் மிக்ஸ் பிக் பண்ணிருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் பிக் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா லாக்மியோட 9 to 5 CC கிரீம் தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பிபி கிரீம் யூஸ் பண்ணிருக்கேன், பட் எனக்கு வந்துட்டு பிபி கிரீம் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். பிபி கிரீம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஷேட் தாங்க அவைலபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிரைட்டா இருக்கவங்களுக்கு, இடையில இன்பிட்வீன் கலர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஷேட் இல்லவே இல்லை. ட்ரை பண்ணி பாத்துருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்கவும் இல்லை. சோ வந்துட்டு நான்
டக்குன்னு வந்துட்டு சிசி கிரீமுக்கு மாறிட்டேன். அண்ட் இந்த சிசி கிரீம் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் ஒன்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது தான் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிசி கிரீம் வந்துட்டு லாக்மியை பொறுத்த வரைக்கும் 4 ஷேட் அவைலபிளா இருக்குங்க. நீங்க தாராளமா வந்துட்டு உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேட் பேஸ் பாத்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ற பேஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பிபி கிரீமோட சிசி கிரீம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல எஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 13 இருக்கு. சோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நம்ம காலேஜ் போறோம், இல்லைன்னா வந்துட்டு ஆபீஸ் போறோம், இல்லைன்னா பக்கத்துல ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் போறோம், லைட்டான மேக்கப் இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும் நம்ம ஸ்கின் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சிசி கிரீமை வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 395 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 350 ருபீஸ். ஸோ வந்துட்டு இந்த சிசி கிரீம் தான் நான் லாஸ்டா பிக் பண்ணியிருக்கது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட பத்தின நான் சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அப்படி சொல்லாம ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. எனக்கு இது வரைக்கும் நான் வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் ரிவ்யூ? ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா 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 கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.